வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான முதன்மை செய்திகளை பார்க்கலாம். கொரோனா உலகிலிருந்து நீங்கவில்லை, மீண்டும் தலை தூக்கலாம். அவதானத்துடன் இருக்குமாறு ஜனாதிபதி எச்சரிக்கை. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் காசோலைகள் கைச்சாத்திடப்பட்டமைக்கு எதிராக ஹரினுக்கும் வடிவேலுக்கும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். வில்பத்து தொடர்பாக ரிசார்ட்டுக்கு எதிரான குற்றச்சாட்டின் தீர்ப்பு ஜூலை 31. பாட்டளிக்கும் வழிக்கட போலீசின் முன்னாள் ஓஐசிக்கும் சட்டமா அதிபரினால் பிரத்யேக குற்றப்பத்திரிகை. நாட்டுக்கு சேவையாற்றக்கூடிய தேசப்பற்றாளர்களை தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் பொதுமக்களிடம் கோரிக்கை. சஜித்தின் அரசாங்கத்தினால் 20,000 ரூபாயை மக்களுக்கு வழங்க சஜித் தயார். தென்கொரியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தியது வடகொரியா. அவையமது முதன்மை செய்தி, இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்று உலகிலிருந்து முற்று முழுதாக நீங்காத காலகட்டத்தில் கவனீனமாக செயல்படுவதன் மூலம் மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொடர்ந்தும் சுகாதார பிரிவு மற்றும் அரசாங்கம் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தனது டுவிட்டர் செய்தியின் மூலம் உலகில் சகல நாடுகளும் COVID-19 தொற்றினால் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் எமது நாடு அதனை வெற்றி கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வைரஸ் உலகிலிருந்து மூற்றாக நீங்கப்படவில்லை. இதனால் கவனயீனமாக செயல்படுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறும் இதன் மூலம் இத்தொற்று மீண்டும் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் செயல்படுமாறு ஜனாதிபதி இலங்கை வாழ் மக்களிடம் கோரிக்கை. நேற்றைய தினம் 40 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இவர்கள் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1991 ஆகும். இவர்களில் 1548 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலை. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்குரிய வங்கிக் கணக்குகளிலிருந்து காசோலைகள் கைச்சாத்திடப்படுவதை தடுத்து அத்தொழிற்சங்கத்தின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹனின் பெர்னாண்டோ மற்றும் அதன் பிரதம செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை அமல்படுத்துவதை இடைநிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. குறித்த தொழிற்சங்கத்திற்குரிய வங்கிக் கணக்குகளிலிருந்து கடன் பெற்றுக்கொள்ளல் மற்றும் அதற்குரிய வாகனங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கென பயன்படுத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றை தடுத்து பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை அவ்வாறே பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இவ்விரண்டு தடை உத்தரவுகளையும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிபதி அமாலி ரணவீர உத்தரவிட்டார். குறித்த தொழிற்சங்கத்துடன் தொடர்பு பட்ட மெட்டிவலகெதிர குணத்திலக்க மற்றும் சிவானுராசா பாக்கியநாதன் ஆகிய உறுப்பினர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடுகளுக்கு அமையவே இவ்வடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஹரின் பெர்னாண்டோ மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணிகள் இத்தடை உத்தரவினால் தொழிற்சங்கத்தின் 27,000 உறுப்பினர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர். முறைப்பாட்டாளர்கள் உண்மை தகவலை மறைத்து தடை உத்தரவை பெற்றுக் கொண்டுள்ளமையினால் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதை நிறுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைய தீர்ப்பை பிரகடனப்படுத்திய மாவட்ட நீதிபதி குறித்த தொழிற்சங்கத்திற்குரிய வங்கிக் கணக்குகளின் காசோலைகளில் கைச்சாத்திடுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு மாத்திரமே நீக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகள் காணப்பட்டால் எதிர்வரும் 8ஆம் தேதி அதனை முன்வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டது. குறித்த தொழிற்சங்கத்தின் தலைவரும் செயலாளருமாக செயற்பட்ட ஹனின் பெர்னாண்டோ மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீங்கி தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிடுகின்றனர். வடிவேல் சுரேஷ் அவ்வொழிற்சங்கத்திற்குரிய வங்கி நிலையான வைப்பை
அடிப்படையாக வைத்து அந்நிறுவனம் ஒன்றிலிருந்து சுமார் 3 மில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கத்திற்குரிய 2 வாகனங்களை அவர் தனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கென பயன்படுத்தியுள்ளதாகவும் முறைப்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரதிவாதியான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் மேற்கொள்ளும் இச்செயற்பாடுகள் தமது தொழிற்சங்கத்திற்கு பாரிய விளைவை ஏற்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இவ்விருவருக்கும் குறித்த தொழிற்சங்கத்தில் பிரதம செயலாளர் மற்றும் தலைவராகிய பதவிகளை வகிக்க சட்டத்தில் உரிமை இல்லை என தீர்ப்பொன்றை பெற்றுத்தருமாறும் முறைப்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். குறித்த தொழிற்சங்கத்திற்குரிய கொல்லுப்பிட்டிய கமர்ஷியல் வங்கி கிளை கணக்கிற்குரிய காசோலைகளில் கைச்சாத்திடுதல் மற்றும் கடன் பெறுதல் போன்றவற்றை தடுத்து ஹரின் பெர்னாண்டோ மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோருக்கு கடந்த 3ஆம் தேதி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வேல்பத்து சரணாலயத்திற்கு அருகாமையில் உள்ள மெரிச்சக்கட்டு வனத்தை சுத்தப்படுத்தி சட்டவிரோத நிர்மாணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனு மீதான தீர்ப்பு ஜூலை 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சூழலுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் கேந்திர நிலையம் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதனை அறிவித்தது. இவ்வழக்கு தொடர்பாக 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் தாக்கல் செய்த உத்தியோகபூர்வ உரையை இதற்கு தொடர்ந்தும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரிஷாத் பதியுதீன் தனது சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்தே மனு மீதான தீர்ப்பை ஜூலை 31ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது. வில்பத்து சரணாலயத்திற்கு அருகாமையில் உள்ள மரிச்சக்கட்டு வனப்பகுதியில் 2388 ஏக்கர் நிலப்பரப்பு சுத்தப்படுத்தப்பட்டு சட்டவிரோத நிர்மாணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக பாரிய அளவில் சூழல் மாசடைந்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கின் தீர்ப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 மாதம் வழங்கப்படவிருந்தது. எனினும் இதனை விசாரித்த நீதிபதி மஹிந்த சமரவர்தனா இதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததன் காரணமாக குறித்த மனுவை ஆரம்பத்திலிருந்தே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்தது. முன்னாள் அமைச்சர் பாட்டலே சாம்பிக்க ரணவக்க மற்றும் வெலிக்கடு போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி சுதத் அஸ்மடல் ஆகியோருக்கு எதிராக வெவ்வேறாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்போவதாக சட்டமாதிபர் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டில் ராஜகிரிய பகுதியில் இளைஞர் ஒருவரை பாரிய விபத்திற்குட்படுத்திய சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கா மற்றும் வெலிக்கடா போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரியும் தற்போதைய உதவி போலீஸ் சத்தியர்ச்சகருமான சுதத் அஸ்மடல் ஆகியோருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வெவ்வேறாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்போவதாக சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பிரிஸ் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக விசாரணைகளின் ஆவணங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இவ்வழக்கின் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள பாட்டலி சம்பிக்க ரணவக்கா மற்றும் சுதத் அஸ்மடல் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்போவதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதற்கமைய இம்முறைப்பாடு செப்டம்பர் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அன்றைய தினம் இவ்வழக்கின் முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் மெஜிஸ்ட்ரேட் அறிவித்தார். அடுத்த பாராளுமன்றத்திற்காக நாட்டிற்கு சேவையாற்றக்கூடிய நாட்டுக்கு குரல் கொடுக்கும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பொதுமக்களை கேட்டுள்ளார். குருநாகல் ஒடுவெத்தாவ கிராமத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்தார். நாட்டிற்காக வேலை செய்ய எதிர்பார்த்துள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கு சேவையாற்றுகின்ற அரசாங்கத்தில் உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு பொதுமக்கள் தமது விருப்பத்தை தெரிவிக்க வேண்டுமெனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கிராம மட்டத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை அமுல்படுத்தி முழு நாட்டையும் வேலை தளமாக மாற்றி அமைப்பதே தமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி உங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார், வேலை திட்டங்களையும் முன்வைத்துள்ளார். இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கு தேவையான முறையில் பாராளுமன்ற அதிகாரிகள் வழங்கப்பட வேண்டும். நாடு கடந்த காலங்களில் இருந்த நிலையை நீங்கள் அறிவீர்கள். 5 ஆண்டுகள் வீணடிக்கப்பட்டன. 5 ஆண்டுகளில் எவ்வித வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் இருந்த மோதலாகும். நாம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்வதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைத்தது. இம்முறை பாராளுமன்றத்திற்கு பேசக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு குழுவினரை அனுப்புங்கள்.
இதேவேளை தோல்விக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியாத நபர்கள் நாட்டில் தலைமைத்துவத்திற்கு பொருத்தமற்றவர்கள் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். குளியாபிட்டி லவியாய பகுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் கூட்டத்திலேயே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். கருணாமானின் கூற்றை தற்போது எதிர்க்கட்சி பிரதான செய்தியாக கொண்டுள்ளதுடன் எல்டிடிஇ ஆயுதம் வழங்கிய நபர் குறித்து எதிர்க்கட்சிகளின் மேடைகளில் குரல் எழுப்பப்படுவதில்லை எனவும் பிரதமர் தெரிவித்தார். கருணாவின் உரையொன்றை வைத்துக் கொண்டு இன்று எதிர்க்கட்சி எதனையோ பேசுகின்றது. அதுவும் தவறாக பரப்பப்பட்டிருக்கலாம் என நான் நினைக்கின்றேன். கருணாவுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் யார் என்பதை எதிர்க்கட்சி கூற மறுக்கின்றது. அதே விடயத்தை பேசும் இதே நேரம் ஆயுதம் வழங்கியவர்களையும் கூற வேண்டும். கருணாவுக்கும் எல்டிடியினருக்கும் ஆயுதம் வழங்கியவர்கள் யார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? சஜித்தின் தந்தை வேறு யாரும் அல்ல, திரு பிரேமதாசவே அவ்வாறு ஆயுதம் வழங்கினார். யாரை கொலை செய்ய ஆயுதம் வழங்கினார்கள்? சிங்கள மக்களை கொலை செய்ய, சிங்கள இராணுவத்திற்கு எதிராக போர் புரியவே அந்த ஆயுதத்தை வழங்கினார்கள். வேறு யாரையும் கொல்ல அல்ல. இவ்வாறு இராணுவத்திற்கு எதிராக போர் தொடுப்பதற்கு ஆயுதம் வழங்கியவர்களின் பிள்ளைகளே இன்று கூக்குரல் இடுகின்றனர், கருணாம்மான் கருணாம்மான் என்று. கருணாமானின் வரலாற்றை நாங்கள் உங்களுக்கு கூற வேண்டியதில்லை, உங்களுக்கு அது தெரியும். எந்த காலத்தில் யார் இதனை ஆரம்பித்தார்கள் இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் எதுவென்றும் உங்களுக்கு தெரியும். வேலை செய்யக்கூடிய ஜனாதிபதியும் வந்திருக்கிறார். அவருடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு குழுவினரை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். தமது அரசாங்கத்தின் கீழ் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பும் வரை 20,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசாவின் ஜனன தினத்தையொட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு ஒன்று கொழும்பு சுச்சரித்த மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரேமதாசாவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி உருவாக்கப்படுகின்ற பாரிய மக்களாணையின் மூலம் அமைக்கப்படும் பாரிய யுகம் ஆரம்பமாகும். மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய யுகம் ஒன்று உருவாக்கப்படும். நாட்டின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும் வரை சகல குடும்பங்களுக்கும் 20,000 ரூபாய் கொடுப்பனவை நிவாரணமாக எமது அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்படும். 753,037 தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல்கள் தொடர்பான முறைப்பாடு செய்வதற்காக தேசிய தேர்தல்கள் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்கு கிடைக்கப்பெற்றுள்ள விண்ணப்பங்களில் 7,05,085 ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 47,430 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் கடமையில் ஈடுபட எதிர்பார்க்கப்படாத பிரிவினருக்குரிய அரசு அதிகாரிகளின் விண்ணப்பங்களே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒரு நபர் 2 சேவை நிலையங்களிலிருந்து 1க்கு கூடுதலான விண்ணப்பங்களை முன்வைத்துள்ளமையும் நிராகரிக்கப்பட்டமைக்கான மற்றொரு காரணமாகும். அத்துடன் போதிய அளவு தகவல்கள் வழங்கப்படாமை, சரியான தகவல்கள் வழங்கப்படாமை போன்ற காரணங்களினாலும் குறிப்பிடத்தக்க அளவில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 18ஆம் தேதி தபால் மூல வாக்காளர்களின் பட்டியல் உறுதிப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் 30ஆம் தேதி ஜூலை மாதம் 1ஆம் மற்றும் 2ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கும் தபாலில் இடவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்பு ஜூலை மாதம் 14ஆம், 15ஆம், 16ஆம் மற்றும் 17ஆம் தேதிகளிலும் அத்தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஜூலை 20ஆம் மற்றும் 21ஆம் தேதிகளிலும் தபால் மூலம் வாக்களிக்க முடியும். இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அடுத்த மாதம் 11ஆம், 12ஆம் மற்றும் 13ஆம் தேதிகளில் தபாலிடப்படும். ஜூலை 29ஆம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணி நிறைவடையும். தேர்தல் காலகட்டத்திற்குள் முறைப்பாடு செய்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் 2ஆம் மாடியில் தேசிய முறைப்பாட்டு மத்திய நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 012-8868-179, 012-8868-421 மற்றும் 012-8868-117 ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். 012-8868-551 மற்றும் 552 ஆகிய தொலைநகல் மூலமும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும். 0719-9616-0000 என்ற வைபர் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய பெரும்பான்மை பலத்துடன் நாங்கள் வெற்றி பெறுவோம். அண்மையிலும் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் நாங்கள் பயணம் செய்திருக்கின்றோம். வேட்பாளரோடு கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். இருக்கின்ற நிலைமைகளை மதிப்பீடு செய்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று மக்கள் திருகாத்திரமாக இருக்கிறார், திருசங்கத்தமாக இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மலைய பகுதிகளை தொடர்ச்சியாக 15 வருடத்துக்கு மேலாக அதிகளவான ஆதரவை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கத்துக்கு வழங்கி எதையுமே பெற்று சாதித்ததாக தெரியவில்லை. தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு என்றே கூறிக்கொண்டு வந்து தமிழ் தலைமைகளை ஏமாற்றி அதை பூச்சிய நிலையில் வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். உண்மையிலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி என்று பார்க்கும் பொழுது ஒரு 10 விதமான அபிவிருத்தியும் பார்க்க முடியாத சூழல் இருக்கும். இன்றைய காலநிலையில் யாராவது டெலிபோனுக்கு போடுவதை பற்றி பேச முடியுமா? சஜித் பிரேமதாசாவிற்கு இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது எது தொடர்பாகவாவது அவருக்கு ஒரு விடயமாவது தெரிந்திருந்ததா? அவர் மற்றவர்களால் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் நடிலை விட்டுவிட்டு இங்கே வருகிறார். ஜனாபதி அவர்கள் தொடர்ந்து கூறுகின்ற விஷயம்தான், எங்களுக்கு வாக்களியுங்கள், நீங்களும் எதிர்காலத்தில் அரசாங்கத்தினுடைய பங்காளியாக மாறுகளாக என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இங்கே நாங்கள் கவனிக்கப்பட விஷயம். சிறுபான்மை மக்கள் இந்த கட்டத்தில் அதாவது ஜனாதிபதி கோட்டாபாயுடைய ஆட்சி அவருடைய பாராளுமன்றம் தான் எதிர்காலத்திலே அமையப்போகின்றது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின்படி 132 ஆசையங்களை பெறக்கூடியதாக அங்கே இருக்கின்ற முடிவு தெரிவித்து நிற்கின்றன. சௌமியமூர்த்தி தொண்டமனையா காலத்தில் கடைசியா கௌரவ ஆர்மோ தொண்டமனையா வரைக்கும் மலைய மக்களுக்கான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு கொள்கையில போச்சு. அந்த கொள்கைங்கிறது மக்களோட உரிமை பாதுகாப்புக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இறுதி வரை அந்த கொள்கையில இருந்து ஒரு நூலளவு கூட மாற்றம் இல்லாம இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதோட பயணத்தை முன்னெடுக்கும். இப்ப நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே தான் வருமானம் குறைஞ்ச மக்கள் கூடுதலா வாழ்றாங்க. இந்த மாவட்டம் தான் அபிவிருத்தி குறைந்த மாவட்டங்களில் இரண்டாவது இடத்துல இருக்கு. இதை நாங்க எப்படி முன்னேற்ற போறோம்? நிச்சயமா எங்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் தலைமையில் எங்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அரசாங்கம் நிச்சயமாக வரும் காலங்களில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு அபிவிருத்தியை நுவரெலிய மாவட்டத்தில் ஏற்படுத்தும். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வாக்கெண்ணும் ஒத்திகை நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் ஹுல் இவ்வொத்திகை நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை நெறிப்படுத்தினார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் சுகாதார அமைச்சின் கட்டுப்பாடுகளை பேணி வாக்குகளை எண்ணும் பணியை எவ்வாறு முன்னெடுப்பது பற்றி இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. யாழ் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பணிநிலை உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்நிலை ரெண்டும் முந்தி ஒரு வட்டாரம் மாதிரி இருந்தபடியால் ஒரு 22 ஆக்களை போட்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியர்கள் 6 பட்டியல், ஒரு பெரிய பட்டி 2000 வாக்குகளை கொண்ட பட்டி, மிச்சம் 900 அப்படி ஒரு சின்ன பட்டி 600 கொண்டது. முதல் 50-50 வாக்குகளை பிரித்து பின்பு எண்ணிக்கை சரியாக வருது ஒன்று பார்த்துட்டு பிறகுதான் எண்ண துவங்குவார்கள். நாங்கள் திட்டமிட்டபடி 5ஆம் தேதி தேர்தல், 6ஆம் தேதி கட்சிகள் எண்ணிக்கை, 7ஆம் தேதி விருப்பு வாக்கள் எண்ணிக்கை, அதான் இப்போதைக்கு திட்டம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் கேர்னல் ரத்னப்பிரிய பாந்துவுக்கு புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி தனது ஆதரவை வழங்கியுள்ளது. வவுனியா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுன கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர்களின் கூட்டத்திலேயே இவ்வாதரவு வழங்கப்பட்டது. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த தமிழ் சிங்கள மக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான நடராஜா அரவிந்தகுமார் தலைமையிலான கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு ஆதரவை வழங்கினர். மக்கள் விடுதலை முன்னணியின் வவுனியா நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிலரும் இதன்போது தமது ஆதரவை வழங்கினர். புதியதொரு நாட்டை உருவாக்கவும் புதியதொரு எதிர்காலத்திற்காகவும் புதிய முறைக்கு சிந்திப்பதற்கும் அணிதிரள வேண்டும். மக்களின் அணிதிரள்வுடன் நாம் முன்னேறி செல்வோம். எல்டிடி இயக்கத்திலிருந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட மற்றும் புனர்வாழ்வளிக்கப்படாத இளைஞர் யுவதிகளுக்கென பிரத்யேக நலன்புரி விடயங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன். நாட்டில் ஐக்கியமும் சமாதானமும் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் சகல இனங்களுக்கும் இடையிலும் சகோதரத்துவமும் ஏற்படுத்துவதற்கு சமாதான கிராமமாக முள்ளிவாய்க்கால் பகுதி மாற்றி அமைக்கப்படும்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுடைய கட்சியை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் என்று கருத்திருந்தால் அதிபர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய அறங்களை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அவரை பலப்படுத்திவிட்டோம். இந்த முறை பொது தேர்தலிலே வண்டி மாவட்டத்திலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். தமிழர்களுக்கு வாக்களித்த காலம் போதும். ஒரு பெருமான இனத்தவரோடு சேர்ந்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியும் உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. மிக அழகிய முறையில் அபிவிருத்தி செய்யப்பட்ட இராணுவ தலைமையகத்தை அண்டிய பகுதி பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இராணுவ தலைமையகம் பத்திரமுள்ள அக்குரேகுட பகுதிக்கு எடுத்து வரப்பட்டதை தொடர்ந்து அதன் சுற்றுவட்டம் அழகுபடுத்தும் வேலை திட்டம் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டது. அழகிய வயல்வெளியொன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. சகல வசதிகளும் கொண்டதாக இப்பகுதி அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. 2.6 கிலோமீட்டர் தூரத்திற்கான தேக அபியாச மருங்கும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வேதி விளக்குகள் அனைத்தும் சூரிய ஒளியில் செயல்படுபவையாகவும் T-55 ரக 2 கவச வண்டிகளும் இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சுற்றாடல் மீது பற்றுள்ள எவரும் இராணுவ தலைமையக சுற்றுவட்டத்தை பார்வையிட வருகை தருமாறு இராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப கம்பெனிகளால் அனுப்பப்படுவதாக கூறப்படுகின்ற போலியாக தயாரிக்கப்பட்ட மின்னஞ்சல் தகவல்கள் எதிர்காலத்தில் சமூக வலைதளங்களூடாக மாற்றப்படலாம் என இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான போலி ஆவணங்களுக்கும் வேட்பாளர்களின் வாக்குறுதிகளுக்கும் ஏமாற வேண்டாம் என விசேடமாக இளம் பரம்பரையினருக்கு இது தொடர்பாக வலியுறுத்துவதாக இலங்கை தகவல் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தல்களின் போது இளம் மற்றும் இணைய முனைவோரின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக ஃப்ரீ வைஃபை பேபல் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய விதத்தை இலங்கை தகவல் சங்கம் ஞாபகமூட்டியுள்ளது. எனினும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இணையதளம் மூலம் பணம் செலுத்தும் பேபல் முறையை இலங்கைக்கு பெற்றுக் கொள்வது தொடர்பாக கடந்த காலத்தில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் அவை நிறைவேற்றப்படவில்லை எனவும் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதம் தடம் புரண்டதில் ஸ்தம்பிதம் அடைந்திருந்த மலேக ரயில் சேவைகள் நேற்று நள்ளிரவு முதல் வழமைக்கு திரும்பியது. பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை பயணித்த பயணிகள் புகையிரதம் அம்பேவல பட்டிப்புல் ஆகிய புகையிரத நிலையங்களுக்கு இடையில் நேற்று மதியமளவில் தடம் புரண்டது. இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். புகையிரத திணைக்கள ஊழியர்களினால் புகையிரத பாதை சீர் செய்யப்பட்டதை அடுத்து நேற்று நள்ளிரவு முதல் மலேக ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பியதாக ரயில்வே நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பங்களுக்கென வீடமைப்பு திட்டங்களை வழங்க யாழ் மாவட்ட பாதுகாப்பு படை தலைமையகம் துரித நடவடிக்கை எடுக்கும் என யாழ் பாதுகாப்பு படை தலைமையகமான கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜுவார் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். யாழ் கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மிகவும் குறைந்த வருமானமுடைய குடும்பம் ஒன்றிற்கென நிர்மாணிக்கப்பட்ட வீடு கையளிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவில் J-185 பிரிவில் நிகழ்வு இடம் பெற்றது. இதில் மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த பயனாளிக்கு வீட்டை வழங்கி வைத்தார். இவ்வீட்டு திட்டம் 650,000 ரூபாய் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினரின் முழுமையான பங்களிப்பு வழங்கப்பட்டது. இதேபோலே மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் என்ற தேசிய திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடு சம்பிரதாயபூர்வமாக பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் ஹல் ஹமீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அரச அதிபர் கலாமதி பத்மராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் கே ஜெகநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் செல்வர் சந்நிதி ஆலயத்திலிருந்து கதிர்காம யாத்திரையை பக்தர்கள் ஆரம்பித்துள்ளனர். வடகிழக்கு கரையோர பிரதான வீதியினூடாக பக்தர்கள் கதிர்காமத்தை அடையவுள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பித்த நடைபவனே தற்போது திருகோணமலை மாவட்டத்தை வந்தடைந்துள்ளது. இவர்கள் மட்டக்களப்பு ஊடாக பதுளை சென்று கதிர்காமத்தை அடைய உள்ளனர். இறுதியில் பக்தர்கள் கதிர்காம உற்சவத்திலும் கலந்து கொள்ள உள்ளனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.